வணக்கம் நண்பர்களே, நற்றினையின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நிதி பகுதி 201 வழங்குவது சென்னை அரவிந்த். ஹாரிக்கு ஒரே குழப்பம், என்னையா இந்த ஆளு பேசாம ஒரு நைட்டு பொழுது போலன்னு நம்மளை கூப்பிட்டோமா, போர் அடிக்குதுன்னு ஒரு பிரைவேட் லெசனா ஏதாவது சொல்லி கொடுத்தோமா, அனுச்சமா இல்லாம இந்த ஆளு ஏதாவது ஹோம்ஒர்க் வேற கொடுத்து விட்டான், ஏதோ ஹார்ட் ஒர்க் தான் அப்படின்னா என்ன அஸ்லக் பண்ண என்ன பதில் சொன்னாரு நான் கண்டுபிடிக்கணுமா, நான் எப்படி கண்டுபிடிப்பேன், எப்படி அவட்ட கேட்பேன், ஹாரிக்குறே குழப்பம். வால்டமோர்ட்டோட பள்ளி வாழ்க்கைய டம்பிள்டர் காட்டியிருந்தாரு சென்ற வகுப்புல, அதாவது அவன் பள்ளி வாழ்க்கையில ரொம்ப ஊம ஊரக்கெடுக்கும்னு சொல்லுவான். அது மாதிரி வால்டமோர்ட் பள்ளி வாழ்க்கையில ரொம்ப அமைதியா ரொம்ப சாந்தமான பையனா இருந்தான். அவனும் அவனை சேர்ந்த அத்தியந்த நண்பர்களும் செஞ்ச எந்த நடவடிக்கையும் ஸ்கூலுக்கு தெரியவே இல்லை, ரொம்ப அமைதியானவர்களா காணப்பட்டார்கள். அந்த பள்ளி வாழ்க்கையில தான் சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் திறக்கப்பட்டதுன்னு வால்டமோர்ட்டோட சூழ்ச்சியாளதும் மோட்டல் என்ற ஒரு பெண் கொல்லப்பட்டான்றதும் நமக்கு செகண்ட் பார்ட்லயே தெரியும். ஹாரிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச உண்மை, அது மூலமா அந்த டைரி மூலமா வால்டமோர்ட் பேசினதுல இருந்து ஹாரிக்கு தெரியும். சோ 6th இயர்ல ஸ்லக்பானோட கிளாஸ்ல ஹாரி உட்கார்ந்துருந்தான். அப்ப டம்பிள்டரோட நினைவுகள்ல மூலமா டம்பிள்டர் மூலமா ஸ்லக்பானோட நினைவுகளுக்குள்ள போகும்போது வால்டமோர்ட்டோட 6th இயர் கிளாஸ் போய் பாக்குறான். அங்க ஸ்லக்பான் வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு. வால்டமோர்ட்டோட கையில அந்த மோதிரம், ஸ்லைத்தரனோட பரம்பரை மோதிரம், தன்னுடைய அன்னையின் அண்ணன் தன் மாமன் மார்வோலோ மார்பின் அணிந்திருந்த அந்த மோதிரம் வால்டமோர்ட் கைக்கு வந்தது. அதுக்கு முந்தின மெமரியில் தான் மார்பினை மயங்க வச்சு வால்டமோர்ட் தன்னுடைய சொந்த தந்தை சார்ந்த உறவினர்கள் எல்லாரையும் கொலை பண்ணான்னு டம்பிள்டர் கண்டுபிடிச்சு சொன்னாரு. சோ அந்த மோதிரத்தை மார்பின்ட்டு திருட்டி இருக்கான். சோ வால்டமோர்ட் செய்த கொலைகள் பள்ளி வாழ்க்கையிலேயே நிறைய இருக்கு. மோட்டல கொலை பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தை, தன் அன்னையை ஏமாத்தின தந்தை மற்றும் அவங்களோட உறவினர்கள் எல்லாத்தையும் பழி வாங்கி கொண்டிருக்கான். சோ அதோட அடையாளமா தான் அந்த மோதிரம் கையில இருக்கு அவனுக்கு தெரியுது. டம்பிள்டர் காயப்படுறதுக்கு காரணமான அந்த மோதிரத்தை ஹாரி பாட்டர் அப்படியே ஷாக் ஆனான். ஸ்லக்பானோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்தது அந்த கிளாஸ்ல. வால்டமோர்ட் சர்வசாதாரணமா இல்லாம, ஒரு சாதாரண மாணவனா இல்லாம, ப்ரொஃபசர்ஸ்குள்ள என்ன நடக்குது, யார் எப்ப என்ன முடிவெடுக்கிறாங்கன்ற பல ரகசியங்களை எப்படியோ உழவு பார்த்து தெரிஞ்சு வச்சிருந்தான். ப்ரொஃபசர் மேரி டாட்ன்றவங்க திடீர்னு ரிட்டையர் ஆகிறாங்கன்றத சர்வசாதாரணமா ஸ்லக்பான் கிட்ட கேட்கறான். அவருடைய ஷாக்ல நிக்கிறாரு. ஆனா அவர் என்ன பதில் சொன்னார்னு தெரியல. திடீர்னு அந்த இடமே திடீர்னு இருட்டடிக்கப்பட்டு அப்புறம் வால்டமோர்ட் திட்டுறாரு, திட்டுற மாதிரி மெமரியை மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹார்க்ரக்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லி ஹார்க்ரக்ஸ்னா என்னன்னு கேட்டான் வால்டமோர்ட். அதுக்கும் திரும்பவும் அதே பழைய இருட்டு, அதே புகை. அதுக்கப்புறம் எனக்கு அது தெரியாது பயங்கரமா வால்டமோர்ட்டை கத்தி திட்டிட்டு போயிருக்காரு. அந்த புகை மூலமாவே டம்பிள்டர் கண்டுபிடிச்சிருக்காரு அந்த நினைவுகள் ஒரிஜினல் நினைவுகள் இல்லை, ஸ்லக்பான் ஏதோ தான் சொல்லக்கூடாத ஏதோ அப்ப சொல்லியிருக்காரு. அது மூலமா வால்டமோர்ட் வாழ்க்கையில ஏதோ பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத டம்பிள்டரால கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்க மாபெரும் பொறுப்பு ஹாரி தலைமையில போட்டிருக்காரு. ஹார்க்ரக்ஸ்னா என்ன என்னன்னு ஹெர்மியானி எங்கெங்கயோ தேடி பாக்கலாம், தடை செய்யப்பட்ட புத்தகங்கள் இருந்த லைப்ரரி எல்லாத்தையும் தேடி பாக்கலாம். எங்கேயுமே கிடைக்கல ஹாரி, நானும் மேடம் பின்சக் தெரியாம லைப்ரரியில எங்கெங்கயோ ஒழிஞ்சு ஒழிஞ்சு மாய போர்வையில மறைஞ்செல்லாம் போய் என்னென்ன எல்லா புக்கையும் எடுத்து பாத்துட்டேன். இல்ல இதுலயுமே இந்த ஹார்க்ரக்ஸ் வார்த்தை கூட எங்கேயுமே காணும் ஹாரி, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு பயங்கரமான அர்த்தம் உள்ளதா ஹார்க்ரக்ஸ்? எனக்கு தெரிஞ்சு இது டம்பிள்டரோட சூழ்ச்சியா தான் இருக்கும். யாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு மறைச்சு வச்சுட்டாரு போல. அதனால ஏதோ தீய விளைவுகள் ஏதோ நடந்திருக்கா. அதனால என்ன நீட்ட சொல்லி தொலைய வேண்டியது, நான் ஏன் அவட்டு இருந்து கண்டுபிடிக்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன் உன்னால முடியாதா ஹாரி, ஸ்லக்பான் தானே எவ்வளவு உன்ன எவ்வளவு புகழ்றாரு, நல்ல மாணவன் மாணவன், நீ கேட்டா சொல்ல மாட்டாரா? அவர் இந்த ஸ்கூலுக்கே வரமாட்டேன்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிப்போன்னு பயந்துதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு போல. இப்ப நான் கேட்டேன்னா என்ன நடக்கும் தெரியலையே. இருந்தாலும் அவரோட ஃபேவரட் மாணவன் வால்டமோர்ட் கேட்கும்போது சொல்லியிருக்காரு, தான் சொல்லாத மாதிரி இப்ப மறைக்கிறாரு. இப்ப நான் அவரோட ஃபேவரட் மாணவன், அதே ஸ்டைல்ல அதே உணர்வோட கேட்கிறேன் பா அப்படின்னு ஹாரி முடிவெடுக்கிறான். ஸ்லக்பானோட கிளாஸ் வந்தது. ஆ, இன்று நான் கொடுக்கும் வேலையை இந்த விஷ முறிவு, இது ஃபுல்லா எல்லா கிளாஸ்லயும் விஷம் இருக்கு,
இந்த விஷத்தை முறிக்கும் மருந்தை யார் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஹையர் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த ஹோம்ஒர்க்கான 100 மதிப்பெண்கள் அவங்களோட ஹவுஸுக்கு போகும் அப்படின்னு சொல்றாரு. அந்த விஷத்தை சம்பந்தமா அந்த பிரின்ஸோட புக் எடுத்து ஹாரி பாக்குறான். என்னடா பிரின்ஸோட புக்ல ஒண்ணுமே சரியா போடலையேன்னு ஹாரி தேடி தேடி பாடிட்டு இருக்கான். ஆ, கிளாஸ் முடிய போகுது, இன்னைக்கு யார் கலக்க போறாங்கன்னு பாப்போம். ஹாரி அப்பதான் பிழைச்சு அவன் கண்ணுல இதை பத்துது. ஆ, விஷ முறிவு மருந்து ஆட்டு குடலிலிருந்து செய்யப்பட்ட பெசர்ட் என்ற ஒரு திரவம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆ, ஹாரி அவசரிச்சு அவசரமா அந்த கிளாஸ் கபோர்ட தோன்றான். பெசர்ட் கிடைச்சிருக்கு, கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஆ, யார் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு எல்லா இதுலயும் பாக்குறாரு. ஹாரி கையில பெசர்ட் எடுத்து வச்சிருக்கான். அந்த பாய்சன்ல கலக்கவே இல்லை. ஆ, அற்புதம் அற்புதம், நீதாயா உண்மையான போஷன் மாஸ்டர், நான் கிடையாதியா? எப்படி இயல்பா கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. அடா 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 அடா, ஹாரிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸுக்கு நன்றி சொல்றத தவிர ஒண்ணு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு உங்களோட ஹவுஸுக்கு 100 பாயிண்டியா, ஹாரியாலே நீங்க வாங்கிட்டு போறீங்க. அப்படியே அவன் அம்மா உரிச்சு வச்சிருக்கான் திரவங்களை கலக்கி அது விஷமாவும் அந்த விஷத்து தீக்கிற மருந்தாவும் மாத்திரல என்னமா கலக்கறாயா அப்படின்னு பாராட்டிக்கிட்டே இருக்காரு. அல்ஃபாய்க்கெல்லாம் பயங்கர கோவம். கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் போறாங்க. வால்டமர்ட் போற மாதிரி செஞ்சு அதே டெக்னிக்கை ஹாரியும் செய்யறான். ஏதோ பேக்ல இருந்து கீழே விழுந்த மாதிரி விழுந்தது, கீழே தேடிட்டு இருக்கிற மாதிரி தேடிட்டு இருக்கான். எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க. அவன் செஞ்ச அதே டெக்னிக், அதே மாதிரி நான் தேடுறேன். என்ன ஹரி, இன்னும் போலையா? அடுத்த கிளாஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, லேட்டா போயிட போறப்பா. நீ எவ்வளவு எவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட், நீ லேட்டா போலாமா? அவ வாங்கின அதே திக்கல், அவ வாங்கின அதே மூச்சு, எப்படி வைக்கிறம்பா அப்படின்னு ஹாரி வச்சுட்டு, ப்ரொஃபசர் சாரி, பொருளை கீழே போட்டேன், இப்பதான் கிடைச்சது. ப்ரொஃபசர், ரொம்ப நாளா என் மனசு ஒரு சந்தேகம் உறுத்திக்கிட்டே இருக்கு. கேளு ஹாரி கேளு, நீ உனக்கு சந்தேகமா? எந்த சந்தேகம் கிட்ட கேளு ஹாரி, தயங்காத. அதே வால்டமர்ட் சொன்ன அதே பதில். ப்ரொஃபசர், இந்த ஹார்டாக்ஸ்னு ஏதோ கேள்விப்பட்டேன். அப்படின்னா என்ன ப்ரொஃபசர்? அப்படியே ஸ்லக்மான் ஷாக்காயி மூச்சை பிடிச்சு நிக்கிறார். என்ன கேட்டா? இல்ல, ஹார்டாக்ஸ் ஏதோ கேள்விப்பட்டேன். டம்பிள்டர் சொன்னானா? அந்த அறிவுற்ற நாய் சொன்னானா? என்னோட மெமரி எல்லாம் காட்டினானா உன்கிட்ட? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுல்ல, என் மெமரியை நீ பார்த்தல, எனக்கு எதுவும் தெரியாது தெரியல, அப்ப திரும்ப திரும்ப கேக்குற. இல்ல ப்ரொஃபசர், அந்த மெமரி மாற்றப்பட்டிருக்கோன்னு ஒரு சந்தேகம். ஓ, சந்தேகம் தப்பு அப்படின்னு கிளாஸ் கதை மூடிட்டு கோவமா போயிட்டாரு. ஹாரிக்கு ஒரே ஏமாட்டம், சே தோத்துட்டோமே. அதுக்கப்புறம் ஸ்லக்பான் ஹாரிய வழக்கமா நைட் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வச்சு வச்சு வாரத்துக்கு ஒருக்கையாவது கூப்பிட்டு ஏதாவது சாப்பாடு எல்லாம் போட்டு ஹாரியோட சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு நல்லா ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுவாரு. கொண்டால எதுவுமே காணும். சரி, ஏதோ கோர்ட்ல இருப்பாரு, கொன்னால் வழக்கம் போல. ஆட்ட இதை பத்தி எதுவும் பேசாம இருப்போம். அவர் கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம் பையனும் மறந்துட்டான்ற ஒரு தப்பான எண்ணத்தை அவர் மனசுல உருவாக்குனதுக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த முயற்சி ஆரம்பிக்கலான்னு ஹாரியும் முடிவு பண்ணிட்டான். வழக்கம் போல ஸ்லக்பான் எந்த பாட்டி எதுக்குமே கூப்பிடல. ஹாரியோட வழக்கமான நாட்கள் அப்படியே உருண்டோடிட்டே போயிட்டு இருக்கு. வழக்கம் போல ஸ்லக்பான் கொஞ்ச நாள் வருத்தமா இருந்தாலும், ஹாரியை கொஞ்சம் கண்டுக்காம இருந்தாலும், பழையபடி கிளாஸஸ்ல எல்லாம் அந்த ஹாஃப் பிளட் பிரின்ஸோட புக்கை வச்சு ஹாரி ரகசியமா செஞ்ச ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து ஸ்லக்மான் ஹாரிய பழையபடி புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிட்டாரு. ஹாரியால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவான், கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ராணோட பிறந்தநாள் வந்தது. ராணோட பிறந்தநாள் காலில் எல்லாம் விமர்சையா கொண்டாடிட்டு இருந்தது. உடம்பே உயிருக்கு ஆபத்துமே. ஹாரி அவசரமா கூட்டிட்டு போ.
கதவை தட்டலாம். ப்ரொஃபசர் ஸ்லக்வான், ஸ்லக்வான். என்ன என்னாச்சு? ஏ நீயா? டேய் சாக்லவா. இல்ல ரான், தெரியாம லவ் போஷன் குடிச்சிட்டான் ப்ரொஃபசர், அதிகமா குடிச்சிட்டான் போல. செல்லும் மில்டா. ஓ சீக்கிரம் கூட்டுவா, கூட்டுவா. நீ இவ்வளவு கூட்டு வர? லவ் போஷன் எல்லாம் ஒன்னும் யாரையும் பாதிக்காது ஹரி, நான் அதுக்கு மாற்று மந்திர மருந்து வச்சிருக்கேன் பாரு. ஹரி அவர் மருந்து எடுத்து கொடுக்கிறாரு. அவர் மாட்டு மருந்த குடிச்சு ரான் அப்படியே சொத்துன கீழே விழுந்துட்டான். என்ன ப்ரொஃபசர் ஆச்சு, ஏன் கீழே விழுந்துட்டான்? சரியாவதுக்கு முன்னாடி இப்படிதான் கீழே விழுவாங்களா? இல்ல ஏதோ பக்க விளைவு ஆயிடுச்சு போல ஹரி, இன்னும் ஆபத்து ஜாஸ்தியான மாதிரி இருக்கே. ஐயோ என்ன செய்யறது ப்ரொஃபசர், அந்த 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 பெசட், அவ போன கிளாஸ்ல நான் ஒரு மாற்று மருந்து பாத்தேனே, அது எங்க இருக்கு? அதை எடுக்கலாம்ல? நல்ல ஐடியா ஹரி, மூளை அதை கொடுப்போம் அப்படின்னு ஆட்டு குடல செஞ்ச அந்த பெசட் எடுத்து ரான்க்கு கொடுக்கறாரு. ரான் கொஞ்சமா முழிக்கிறான். ரொம்ப சைட் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருச்சு ஹரி, இவனை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கி போய் சேர்ப்போம் அப்படின்னு அர்ஜென்டா டாக்டர் பாம்ஃப்ளெட் போய் சேர்த்துறாங்க. பார்த்தா அடுத்த குட்டிச்சு மேட்ச் வேற வருது. ஐயோ இந்த டைம்ல வேற டீம்ல இருந்த ஒரு கீப்பரும் போயிட்டானே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டே இருக்கான். என்ன கீப்பர்ல சேர்த்துக்கோ, என்ன டீம்ல சேர்த்துக்கோன்னு ஒருத்தன் புலம்பிட்டே இருந்தான் எம்சி லேகன். அவனை இந்த அவனை வச்சு இந்த மேட்சை சமாளிச்சு வேண்டிதான் ஹாரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்பா எம்சி லேகனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நாளும் உன் கிளாஸ்மேட்டுக்கே இன்ட்டு முக்கியத்துவம் கொடுத்துருந்ததுல, வேற வழி இல்லாம என்ன சேர்க்க வேண்டியிருந்துச்சு, நான் இந்த கேம் எப்படி ஆடுறேன் பார் அப்படின்னு அந்த கேம் ஆட சந்தோஷமா எம்சி லேகன் வந்தா. ஹாரிக்கு அவனை பத்தி தெரியும், ஏதாவது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிடுவான்னு நல்லா தெரியும். அதே மாதிரியே பண்ணிட்டான். வர போ கோலெல்லாம் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணவனம் பேட்டை சுத்தி ஹாரி ஸ்னிச்ச பிடிக்கும் போத ஸ்னிச்ச பிடிக்கணும்னு ரொம்ப வேகமா போயிட்டு இருந்த ஹாரி ஓட பால் மாதிரி இருந்த மண்டமலை படார்னு அடிச்சிட்டான். போன வேகத்துல லேகனோட பேட் வரத பார்க்காம பறந்துட்டு இருந்த ஹாரி அடிபட்டு கீழே விழுந்துட்டான். ஹாரியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாலு நாள் படுத்துக்க இருந்தான். மயக்கத்துல இருந்து கொஞ்சம் இன்னமா எழுந்துச்சு ஹாரி. படுத்துட்டு இருக்கும்போது நான் எங்க இருக்கேன்? இன்னும் இன்னும் ஒரு வாரத்துல சரியாரு ஹாரி அப்படின்னு டாக்டர் பாம்ஃப்ளெட் சொல்றாங்க. பக்கத்துலயே ராணம் படுத்திருக்கான். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டே வருதுரா. டே இந்த மால்ஃபாய் இவர அப்பப்ப என்னென்ன செய்யறான்னு தெரியல. நேத்து கூட ஆபரேஷன் கலைய கத்து கொடுக்கும்போது மால்ஃபாய் தம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தான்டா. நான் என்னோட திட்டம் ஏதோ டிலே ஆகுது, டிலே ஆகுது, அது கொஞ்சம் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். என் திட்டம் டிலே ஆகுது கண்டிப்பா, நிச்சயமா கூடி சீக்கிரம் நான் முடிச்சே தீர்வேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு கிராப் காயில்ட்ட அவனோட திட்டம் என்னன்னு பாக்கணும். ஹர்மியானி, சரி நான் பாக்க அந்த ஹர்மியானிட்ட சொல்றேன், போய் இந்த ஹாக்வர்ட்ஸ் மேப் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த ஹாக்வர்ட்ஸ் வரைபடத்தை அவன் எடுத்துட்டு வந்து பாக்குறான். ஹாரி ஹாரி எங்கெங்கயோ பாக்குறான். மால்ஃபாய் ரொம்ப நேரம் எங்கெங்கயோ நடந்து போறான், ஆனா திடீர் திடீர்னு காணாம போயிடுறான். எங்க போயிடுறான்? என் கண்ணை விட்டு எப்பப்ப மறைஞ்சு போயிடறானே, எங்க போயிடுறான்? அவன் மறைஞ்சு போற இடத்துல பார்க்கும் போதெல்லாம் ஒரு ரெண்டு குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க, செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு கேர்ள்ஸ் மட்டும் நின்றுட்டே இருக்காங்க. இது என்னடா கதை, ஒண்ணுமே புரியல. கிரீச்சர் வேலைக்காரனே இங்க வா அப்படின்னு ஹாரி இந்த வருஷ தொடக்கத்துல தான் வீட்டுல இருந்து சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து கிச்சனுக்கு அனுப்பிச்ச வேலைக்கார அந்த ஹவுஸ் எல்ஃப் சீரியஸ் வீட்டுல சீரியஸ் ஆகிறதுக்கு காரணமானது ஹவுஸ் எல்ஃப் வருது. அது கூட டாபியும் வருது. மாஸ்டர், நான் ஒரு ஃப்ரீ வேலைக்காரன் தான், நான் சுதந்திரமானவன், ஆனா நீங்க கூப்பிட்டா நான் எப்பயுமே வருவேன். என்ன கூப்பிட்டீங்க? கிரீச்சர் வீட்டுல சீரியஸ் வீட்டுல இருந்த அந்த வேலைக்கார கேக்குறான். ஏ கிரீச்சர், நீங்க ரெண்டு பேரும் மால்ஃபாய பின்தொடர்றீங்க, அவன் எங்க போறான் என்ன செய்யறான் எல்லாம் எனக்கு சொல்லணும், ஒரு வாரத்துல எனக்கு ரிப்போர்ட் வரணும், சரியா? நிச்சயமா நிச்சயமா நான் செய்வேன். எனக்கு பிடிக்கல, எனக்கு எனக்கு அவங்க அவன் என்னோட உண்மையான மாஸ்டர், நான் மதிக்கிற மேடம், மேடமோட பையன், அவனை நான் பின்தொடரா. இது என்னோட ஆணை, நீ என்னோட அடிமை, நீ செஞ்சே ஆகணும், நான் அந்த வீட்டோட உரிமையாளர், உனக்கு தெரியும்ல ஹாரி சொல்றான். ஓ மாஸ்டரோட சொல்ல நீ கீழ்படியாம இப்ப ஏத்து பேசுவியா? நீ டாபி அடிக்க வர, டாபி நில் நில், அவன் கண்டிப்பா கீழ்படிவான். எனக்கு எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் இருந்தாலும் உங்க சொல்ல என்னால தட்ட முடியல, நீங்க மாஸ்டர், அந்த வீட்டோட அடுத்த ஓனர் நீங்க, ஆனால் நான் பின்தொடர்றேன் அப்படின்னு ரெண்டு கிரீச்சரும் வேலைக்காரங்க மறைஞ்சிடறாங்க. ஹாரி சரியாயி டம்பிளரோட அடுத்த லெசனுக்கு போய் நிக்கிறான், அவரோட அழைப்பு ஏற்ற அடுத்த பிரைவேட் லெசனுக்கு போய் நிக்கிறான்.
கிளாஸுக்கு அந்த ரூம்க்கு போகும்போது உள்ள வரலாமா ப்ரொஃபசர் அப்படின்னு கதவு பயங்கரமா அவசரமா திறக்குது. இவனுக்காக இந்த வெளியே போசனியா டம்பிள்ட அப்படின்னு ப்ரொஃபசர் டில்லானி ரொம்ப கோபமா கேக்குறாங்க. ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல, அதுவும் எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட்க்கு நேரம் வந்துருச்சு. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்கு, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எல்லாரும் தெரியும், நீ கிளம்பா போ. நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறீங்க, இதுக்கு நீங்க அனுபவிக்கீங்க பாருங்க. ப்ரொஃபசர் டில்லானி சொல்லிட்டே போறோம். அவ வேகமா நடந்து போகும்போதே அவர் ஷால்லே கீழே ட்ரிப் ஆகி கீழே விழுந்த மாதிரி ஆரிக்கு சவுண்ட் கேக்குது. அதெல்லாம் பத்தி கோலப்படாத உள்ளவா. என்னாச்சு ப்ரொஃபசர்? அவளுக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது தாயத்தையும் சீட்டையும் குலுக்கிட்டு ஆபத்தோடு மடப்சி மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பான். வா, இந்த டிவினேஷன் லெசனே எனக்கு பிடிக்கல ஹாரி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த வருங்காலத்தை கணிக்கிறது எல்லாம் பொய் போங்காட்டம். இப்ப ரெண்டு டீச்சரோட வச்சிருக்கோமா, போன வருஷம் ஃபயன்ஜி அர்ஜென்டா கூப்பிட்டேன், இப்ப அவனையும் காட்டுக்கு அனுப்ப முடியல. அங்க இருக்கிற சென்டர்ஸ் யாரும் ஃபயன்ஜிய அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. இவளையும் நான் ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா இவ தான் இந்த ப்ராஃபசி சொன்னான்னு பல பேர் தேடிட்டு இருக்காங்க இவ கொலை பண்றதுக்கு. அதனால ரெண்டு பேரையும் வச்சு என்னால சமாளிக்கவே முடியலப்பா, ஒரே இன்ச. சரி விடு விடு, என்னோட ஸ்டாஃப் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நான் கொடுத்த வேலையெல்லாம் செஞ்சியா? ஹாரிக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ப்ரொஃபசர் ஸ்லக்பான் உடனே உண்மையில என்ன சொன்னாரு கண்டுபிடிச்சிட்டாரு. டம்பிள்ட சொன்னாரு, ப்ரொஃபசர் உங்க வேலையை தான் முயற்சி பண்ண, நான் கேட்டேன் ப்ரொஃபசர், அவர் சொல்லவே இல்லையே. ஓ, அப்ப உன்னோட முழு திறமையும் உன்னோட முழு கண்ணுங்க யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லு. அப்படி அப்ப யூஸ் பண்ணல, அப்புறம் என்ன பண்ண? இல்ல நான் யூஸ் பண்ணலன்னு இல்ல ப்ரொஃபசர், நடுவில் திடீர்னு ஆபரேஷன் கிளாஸ் வந்தது. சரி, அது ஒரு ரெண்டு நாள் போச்சு. அப்புறம் ரான்க்கு அடிபட்டுச்சு. சரி, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு. நீ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக உன்னை நேசிக்கிறவங்களுக்காக உயிரே விடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு சரியானதுக்கு அப்புறம் நிறைய நாள் இருந்தது, அப்புறம் நீ முயற்சி பண்ணுவேன்னு எதிர்பார்த்தனே. இல்ல எனக்கு வேற பல வேலைகள் இருந்தது, இது முக்கியம் இல்ல. இல்ல இப்படியே அமைதி சூழ்ந்திருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு பேருமே யாருமே பேசல, ரெண்டு பேர்ல ஹாரிக்குறைய குழப்பம். இந்த மாதிரி அவன் தலை குனிஞ்சு நின்னதே இல்ல, அவனால இந்த அமைதியை தாங்கவே முடியல. நம்ம இப்படி ப்ரொஃபசர் ஏமாத்திட்டோமே. இல்ல ப்ரொஃபசர், நான் செஞ்ச ரொம்ப தப்பு, ரொம்ப சாரி ப்ரொஃபசர், நான் இமல் முழு முயற்சியோட நீங்க சொன்ன வேலையை முடிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ ஹாரி, இனியாவது நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலைன்றத நீ புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வேலையை முடிக்கலன்னா இனிமேல் நம்ம மீட் பண்றதுல அர்த்தமே இல்ல, நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம்னு அர்த்தம். இனியாவது இந்த வேலையை தயவு செய்து முடி. இன்னைக்கு நான் ரெண்டு முக்கியமான மெமரிஸ காட்ட போறேன் ஹாரி, இதான் எங்கிட்ட இருக்க லாஸ்ட் மெமரிஸ், இதுக்கப்புறம் நீ ஸ்லக்பாட் உண்மையை கறக்குறதுலதான் அடுத்த நம்மளோட மீட்டிங்கே இருக்கும் ஹாரி, சரியா? சரி ப்ரொஃபசர், கண்டிப்பா நான் அவட்டு உண்மையை கறக்குறேன் ப்ரொஃபசர். ஸ்லக்பாட் என்ன உண்மை வெளிவரப்போகுது, ஹார்க்ரக்ஸ்னா என்ன, டம்பிள் ட்ரிப்பை காட்டுக்கிற காட்ட போற ரெண்டு மெமரிகள் என்ன, தொடரும்.